திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கின்றனர். ஆட்சியில் இல்லாத போதே அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்றனர். அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீண்ட பட்டியல் ஒன்றை அளித்தார் இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அதிமுக ஆட்சியின் போது நடந்த ஊழல் வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தது திமுக. அதன்படி அவர்களது லிஸ்டில் முதலில் சிக்கியது முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர். அவர் அமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த புகாரை அடுத்து கரூரில் அவருக்கு சொந்தமான வீடு, சென்னையில் உள்ள வீடு உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த ஜூலை மாதம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் 25 லட்சம் ரூபாயும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அடுத்ததாக சிக்கியது முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் இப்போதைய அதிமுக கொறடாவுமான SP வேலுமணி. கடந்த மாதம் கோவை குனியமுத்தூரில் உள்ள அவரது வீடு, சென்னை மேற்கு முகப்பெயரில் உள்ள அவரது தொழில் கூட்டாளியான SP பில்டர் முருகேசன் என்பவரது இல்லம், SP வேலுமணியின் சகோதரருக்கு சொந்தமான இடங்கள் என சுமார் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நடைபெற்ற இந்த ரெய்டில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அடுத்த அதிரடியாக முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி முடித்திருக்கின்றனர். இவர் 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. 2011 7 கோடியாக இருந்த இவரது சொத்து மதிப்பு பின்னாளில் 90 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று காலை 6:30 திருப்பத்தூரில் 15 இடங்கள், சென்னையில் 4 இடங்கள், ஜோலார்பேட்டை இடையம்பட்டியில் உள்ள திருமண மண்டபம், வீடு, திருப்பத்தூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் என அவருக்கு சொந்தமான 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த சோதனை முடிவில் 34,00,000 ரூபாய் ரொக்கம், 1.80 லட்சம் வெளிநாட்டு பணம், ரோல்ஸ் ராய்ஸ் உட்பட 9 சொகுசு கார்கள், 623 சவரன் தங்க நகைகள், 47 கிராம் வைர நகைகள், 7.2 கிலோ வெள்ளி பொருட்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள், சொத்து ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், 5 கணினிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் KC வீரமணி வீட்டு வளாகத்தில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 275 யூனிட் மணல் குவித்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மீது 2016-2021 வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்ததாக முதல் தகவல் அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து பலகட்ட தரப்பு புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கும் நிலையில் அடுத்ததாக இந்த லிஸ்டில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரா, ஏனெனில் ராஜேந்திர பாலாஜி மீது ஆவின் நிர்வாகத்தில் பணியாளர்களை நியமிப்பதில் முறைகேடு, பண்டிகையின் போது ஆவினில் இருந்து 1.5 டன் ஸ்வீட் அனுப்பி வைக்கப்பட்டது என புகார்கள் நிலுவையில் உள்ளன. அதேபோல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது இலவச சானிட்டரி நாப்கின் திட்டத்தில் முறைகேடு, கொரோனா காலகட்டத்தில் மருந்துகள், உபகரணங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதில் ஊழல் என பலதரப்பட்ட புகார்கள் உள்ளன. ஆகையால் அடுத்தடுத்து இவர்களில் யாரேனும் சிக்குவர் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.